வணக்கம் நேர்களே, ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியில் சார் சொல்கிறத கேட்கறதுக்கு நீங்கள் ரொம்பவே ஈகர்னஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ரிபுக்கள் தேசம் இது, ரிபுக்கள் உலகம் இது, ரிபுக்கள் தேசம் இது, ரிபுக்கள் உலகம் இது. சார், இன்னைக்கு உத்தமர் எங்களுக்குலாம் என்ன சொன்னார்? வணக்கம். சென்ற வாரமும் சரி, இன்ற வாரமும் சரி, இந்த உத்தமரின் வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த வைசேசிக்க ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கின்றது. உத்தமர் ஒவ்வொரு வாரமும் இந்த வைசேசிக்கா மாற்றக்கூடியதுன்னு சொன்ன அந்த நிறம், பூ, சினை, விதரணை, ஆதிபத்தியம், அந்தராத்மா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தைகளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறத கேட்கும்போது என்னுடைய நேயர்கள், அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் ரொம்ப த்ரில் அடைஞ்சிட்டாங்கன்னு எனக்கு வர்ற ஃபீட்பேக்ஸ். சார், உத்தமரோட வார்த்தைகள் நிஜமா சார்னு கேட்குற நேயர்கள், நிஜம்தான், இந்த மாதிரி உட்காந்து பொய்யா சொல்ல போகிறோம், நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டோம். உத்தமருடைய வார்த்தைகள் எல்லாம் நிஜம்தான், நான் சொல்லலை, அவர் சொல்லி நான் எழுதி உங்களிடம் பகிர்ந்து கொள்வாள். அதனால் இன்று உத்தமர் இன்றைய நிகழ்ச்சிக்காக அவர் சொன்ன வார்த்தை இந்த அந்தராத்மாவை பற்றிய விளக்கங்கள். உத்தமன் நான் வந்தேன், எப்பவும் போல உத்தமன் நான் வந்தேன், அந்தராத்மா எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு அந்தராத்மா பின்னல்களால் ஆனதுங்கிறார். பின்னல்கள் என்றால் என்ன? பின்னல்கள் என்றால் குறுக்கும் நெடுக்குமாய் போகின்ற அலைவரிசைகள் என்கிறார். இந்த அலைவரிசைகள் யாரால் எப்படி ஏற்படுத்தப்படுகின்றது அப்படின்னு அடுத்த கேள்வி. அவரே இது ஓர் உள் அங்கம்னு பதில் சொல்றார். மனம் எப்படி ஓர் உள் அங்கமோ அதேபோல் அந்தராத்மாவும் ஓர் உள் அங்கம். இதை உண்டாக்குபோது ஆத்மனேங்கிறார். ஆத்மான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் இந்து மதத்தில் ஆத்மா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்களுடைய ஆத்மா இருக்குன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த ஆத்மாவை தாங்குகின்றவன் ஆத்மன், இந்த ஆத்மாவை உடைய இந்த உடல் ஆத்மன், இந்த ஆத்மன் அந்த ஆத்மாவை வைத்திருக்கிற அந்த ஆத்மன் அவருடைய என்ன அலைகளிலே உண்டாகின்றது இந்த அந்தராத்மா. அந்தராத்மா அப்படின்னா அந்தர் அப்படின்னா உள்ளேங்கன்னு எடுத்துக்கிட்டு ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு விளக்கம் கொடுப்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த வைசேசிக்காவை எழுதிய உத்தமர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். ஆத்மனின் எண்ண அரிசைகளில், அவனுடைய எண்ண அலைவரிசைகளிலே பின்னப்பட்டது இந்த அந்த ஆத்மாங்கிறார். அந்தராத்மா என்பது அலைவரிசைகள் பின்னல், அந்த அலைவரிசை ஆத்மனின் எண்ண அலைவரிசைகளிலே உண்டானது, அதில் ஏற்பட்ட பின்னலே இந்த அந்தராத்மாங்கிறார். அடுத்தது இன்னொரு அழகாக சொல்கிறார், உத்தமன் நான் வந்தேன். வந்து என்ன சொல்கிறார்? இந்த அந்தராத்மாவை ஆக்கிரமிக்கிறதுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்குறார். இந்த அந்தராத்மாவை ஆக்கிரமிக்கிறதுங்கிறது என்ன? ஆக்கிரமிக்கப்படுவது என்றால் என்ன? அதுவும் எப்படி ஆத்மா ஆக்கிரமிக்கப்படுவது என்றால் என்ன? ஒரு ஆத்மாவை ஆக்கிரமிக்க முடியும்னு ஆயிடுது. அதாவது இப்போ நானும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், இதில் ஒருத்தருடைய ஆத்மாவை இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிக்கிறது, நான் சொன்னபடி கேளுங்கிறது, என்னை மீறி உன்னால் எதையும் செய்ய முடியாத பண்ணிடுறது, இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல ஊருக்குள்ளே உண்டு. நினப்பு கூட அதே மாதிரி இருக்கும். இப்படி ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சிட்டான்னா ஸ்டைல் கூட மாறி போயிடும். நான் எப்படி கையடைக்கணும், கையை காலை அசைக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் அசைப்பீங்க, நான் எந்த ஸ்டைலில் பேசுகிறனோ அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஒருவேளை நான் என்னுடைய உங்களுடைய ஆத்மாவை என்னால் ஆக்கிரமிக்கப்படும் போது நீங்கள் மாறிடுவீங்க. இந்த ஆத்மா ஆக்கிரமிக்கப்படுவது அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு உத்தமர் என்ன பதில் சொல்கிறார்?
ஆத்மா பின்னிய பின்னலில், அதாவது உங்களுடைய ஆத்மா அது அதனுடைய எண்ண வரிசைகளால் ஒரு பின்னல் போட்டு ஒரு அந்தராத்மாவை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் பிறருடைய வலுவான எண்ண அலைகள், உங்களுடைய அந்தராத்மா என்கின்ற எண்ண பின்னலில் என்னுடைய வலுவான எண்ணங்கள், அதாவது எதிரில் இருக்கிற எண்ணதுங்கிற எதிரில் இன்னொருத்தருடையது, வலுவான எண்ண வரிசை அலைவரிசைகள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு. அவருடைய எண்ணங்களை வந்து கொண்டு போய் ஆக்கிரமிக்க வைக்கிறது, என்க்ரோச்மெண்ட், இங்கிருந்து அங்கே போய் ஒரு என்க்ரோச்மெண்ட். எதிரிலே இருக்கும் ஆன்ம பின்னலில், உங்களுடைய ஆன்ம பின்னலில் புகுத்தி நிலைநிறுத்திவிட முடியும். அப்படி நிலைநிறுத்துவது தான் இந்த ஆக்கிரமித்தல். உங்களுக்குன்னு ஒரு அந்தராத்மா, அந்த அந்தராத்மா உங்களுடைய ஆத்மா இல்லை, ஆத்மன் நீ என்கின்ற அந்த ஆத்மன், அவர் உன்னுடைய எண்ண அலைகளால் பின்னின அந்த அந்தராத்மாவுக்குள்ள உன்னை விரும்புகின்றவரோ உன்னை விரும்பாதுகின்றவரோ, அவர் வந்து அவருடைய வலுவான எண்ணெய் அலைகளினால் அதை போய் ஆக்கிரமிச்சிடலாங்கிறார். அதில் போய் பூந்துட முடியும், பூந்து நிலை பெற்று விட முடியும். இதுதான் ஆக்கிரமிப்புங்கிறது. கொஞ்ச நாளாக இவன் சரியில்லைன்னு சில பேரை சொல்லுவோம், ஆளே மாறிட்டான்ப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா, இல்லை அம்மாவை தவிர இவளை மாற்றவே முடியல, இவங்க அம்மனையே தான் நினச்சிட்ருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர என்னை பற்றி சிந்திக்கவே இல்லை, மனசு பூரா அவங்க அம்மா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிற மருமகள் உண்டு. இப்படி பலவிதமான ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றது உலகத்தில். அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எப்படி உண்டாகுதுன்னா, எதிரில் இருப்பவர் அவருடைய வலுவான எண்ணம், யாருடைய எண்ணம் வலுவோ அந்த வலு அலைவரிசைகளிலே போய் மற்றாருடைய அந்தராத்மாக்குள்ள புகுந்து அது நிலை பெற்று விடுகின்றது. இதுதான் ஆத்ம ஆக்கிரமிப்பு. இது ரொம்ப கொடுமையான விஷயம், இந்த ஆத்ம ஆக்கிரமிப்புங்கிறது. இது வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுவான் அப்படின்னா, ஒருத்தனை மாற்றணும், ஒருத்தன் ரொம்ப தண்ணி அடிக்கிறான், எந்த நேரம் பார்த்தா எதையோ சிந்தனையில் இருக்கான், பைத்தியம் பிடிச்சா அப்படி இருக்கான், அவங்கள அவங்களுடைய அந்தராத்மாவில் போய் அவங்கள சுத்தம் பண்ணுறது எப்படி? இதே மாதிரி வலுவான எண்ண அலைகளை உடையவர்கள் போய் அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம், அங்கிருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கணும்னு போனால் இதே சயின்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப கொடுமை, சரியான கொடுமை. இது அந்தராத்மா எண்ண அலைகளால் உண்டானது, எண்ண அலைகளின் பின்னலால் பின்னப்பட்ட விஷயம். மனசாட்சின்னா அது விதரணை. விதரணை என்ன? உட்டிருக்கிற ஞானம், நீ யோசிக்கிற தன்மை, உன் மனம்தானே யோசிக்கும். அந்தராத்மாவை தூய்மைப்படுத்தணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உத்தமரை கேட்குறோம். உத்தமர் என்ன சொல்கிறார்? அந்தராத்மாவை தூய்மைப்படுத்தணும் எப்படின்னா, உன் மனத்தை தூய்மைப்படுத்தினால் அந்தராத்மா தூய்மைப்படும்ங்கிறார். மனத்தை பாதிக்கின்ற எதுவும் அந்தராத்மாவில் பிரதிபலிக்கும் என்கிறார். இது நிறைய ஞானம் பேசுகிறவர்களெல்லாம் அந்தராத்மாவுக்குள்ள, அந்தராத்மாவை பற்றி பேசும்போது அவர் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற ஆத்மான்னு சொல்லிடுவாங்க. மனத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் ஆத்மாவின் மீது திரை போல், திரை மாதிரி ஒன்று கவரிங் ஒன்று போட்டுடுதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறது உண்டு. இதுவும் ஏறத்தாழ உத்தமரும், மனத்திலே ஏற்படுகின்ற பாதிப்புகள் அந்தராத்மாவின் மீது பிரதிபலிக்கும்ங்கிறார். ஆத்மாவை மூடுன்னு சொல்லலை, அது ஒரு கவர் கொடுக்கும்னு சொல்லலை, இவர் அந்தராத்மாவின் மீது பிரதிபலிக்கும்னு சொல்கிறாரு. இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆத்மா மனம் இப்படி இருக்குன்னா இதுக்கு நடுவில் அந்தராத்மான்னு இருக்குது, அது எண்ணங்களால் பின்னப்படுகின்றது. இப்படி பார்த்தும்போது மனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணும் நான், இல்லையா? லாஸ்ட் டைமே சொன்னேன் நிறைய பேசணும்னு. ஒரு உயிர் உடல் எடுத்து, அதாவது உடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு விதரணை உண்டானது பின்,
அதுக்கு முன்னால் இல்லை, விதரணை உண்டாகும் போது, விதரணையை நான் என்ன சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நான் யாருன்னு ஒரு முடிவு பண்ணி நான் இது தான் ஆக்கும் அது தான் ஆக்கும்னு சொல்லி எண்ண அலைகளால், ஆத்மாவின் எண்ண அலைகளால், இந்த ஆத்மனின் எண்ண அலைகளால் ஒரு ஸ்க்ரீனை உண்டு வரும், ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது. நான் இப்படித்தான், எனக்கு இது தான் பிடிக்கும், எனக்கு இதை பிடிக்காது. இப்படி இந்த உயிரெடுத்த இந்த உடல், அங்கே வந்து உட்கார்ந்த அந்த ஆத்மா தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ள ஒரு கேரக்டரைசேஷன், ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது. அது இந்த அந்தராத்மா. இந்த அந்தராத்மாவுக்கு எங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, புலன் வழி, மனம் வழி இன்ஃபர்மேஷன் வருது. ஆத்மாவுக்கு அப்படித்தான், அப்படி வரும்போது தன் மனத்துக்கு பிடித்தது இல்லை, ஏற்கனவே எனக்கு பிடித்தது, எனக்கு பிடிக்காதது, எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனத்தின் வழி வரும்போது அதெல்லாம் அந்தராத்மாவின் மீது படுகின்றது. ஆத்மாவின் மீது படியலை, அந்தராத்மாவின் மீது படுகின்றது. இந்த அந்தராத்மாவை சுத்தம் பண்ண, ஆத்மா என்ன ஆகும், ஆத்மா எப்பவும் தூய்மையாக தான் இருக்கும், ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு முன்னால் இருக்கிற அந்த அந்தராத்மாவின் மீது இந்த மனத்தின் வழி வந்த விஷயங்கள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அது மேலே பிரதிபலிக்கின்றது. அந்தராத்மன் மேலே தான் இருக்குது. இப்போது மனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம், மனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசணும், பேசி பார்ப்போம். சார், போன வார ப்ரோக்ராமில் வந்து பரமணுக்களை பற்றி ஃபோர் இதை பார்த்தா நீங்கள் சொன்னீங்க. அதில் வந்து ஆகாயம், பூமி, மண், நீர் இதை பற்றி சொன்னீங்க. இந்த பரமணுக்கள்லாம் எப்படி சார் இணையுது? மனத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஆத்மாவை பற்றி ஒன்று ரெண்டு வரிகள். ஆத்மாவும் ஒரு உள்ளங்கமே, உள்ளே வருது இல்லையா, அது உள்ளே வந்துடுது. அது எப்படிப்பட்ட ஒரு அங்கம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பரம அணுக்கள் மூன்று அணுக்கள் இணையும் போது அங்கே ஒரு ஒளி உண்டாகிறது. அந்த இணைப்பிலே ஏற்படுகின்ற ஒளித்தான் ஆரம்பம். இப்படித்தான் எல்லா பொருள்களும், மூலங்களும் இப்படித்தான் ஆரம்பம். பரம அணுக்களின் சேர்க்கை, மூணு அணு சேர்ந்தான்னா ஒரு ஒளி, அதுதான் சேர்க்கையின் மூலம். அந்த மூணு, அந்த ஒளி இணைந்ததால் உண்டான ஒளி அப்புறம் வளர்ந்து ஏதேதோ ஆகுது. இந்த பூமி கூட அப்படித்தான் ஆச்சு, எல்லா கிரகங்களும் அப்படித்தான் ஆச்சு. எதை நீங்கள் சொன்னாலும் எல்லாத்தினுடைய மூலமும் அந்த மூன்று அணுக்கள், முதலிலே கூடிய மூன்று அணுக்கள், அதோடு இணைந்த அந்த ஒளி. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இப்படித்தான். இந்த ஆதி ஆதின்னு போய் பார்த்தா அந்த மூணு பரம அணுக்கள். இந்த ஆத்மான்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயம் தானே இது. இந்த ஆத்மாவும் இப்படிப்பட்ட அணுக்களின் இணைப்பே அப்படின்னு சொல்லி வைசேஷிக்கா சொல்லி, அக்னியின் மிக நுண்ணிய பரம அணுக்கள் ஆத்மாவை உண்டாக்குகின்றதுன்னு சொல்கிறாங்க. அக்னியே ஆத்மா, இது வைசேஷிகா. அக்னியினுடைய மிக நுண்ணிய பரம அணுக்களானது தான் ஆத்மா. இது உயிர் உடல் எடுத்தவுடன், ஒரு உடல் அதுக்குள்ளே உயிர் வந்து போகுது இல்லை, அதை எப்படி சொல்கிறதுன்னா, உயிர் உடல் எடுத்தவுடன் ஆத்மா புகுந்து பரவுகின்றது. எங்கே? உடலெங்கும் பரவுகின்றது. எங்கே ஆத்மா இருக்குன்னா இங்கே அப்படின்னு சொல்கிறதில்ல, உடலெங்கும் பரவுகின்றது. உடலில் இருக்கிற அங்கங்கள், ஒவ்வொரு அங்கத்திலையும் ஆத்மா உண்டு, ஆத்மா இருக்குது. சாப்பிட போகும்போது உப்பு எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. சாம்பாரில் உப்பு எங்கே இருக்குன்னா, உப்பு போட்டால் கரைஞ்சி போகுது இல்லையா, அந்த மாதிரி எங்கும் எங்கும் ஆத்மா உண்டு. அந்தந்த அங்கங்களின் விசேஷ குணங்களை பெற்று ஆத்மா செயல்படுகின்றது. இது வைசேசிகா இப்படித்தான் செயல்பட வைக்குது. ஒரு ஆத்மா இல்லைன்னா அந்த அங்கம் செயல்படாது. ஆத்மா அங்கே இருக்கிறதுனால அதனுடைய விசேஷ குணங்களை அறிந்து அங்கே செயல்பட வைக்கின்றது அந்த அங்கத்தை. இப்படித்தான் எங்கே இருக்கு ஆத்மா? உடல் எங்கும் இருக்கின்றது. மூளையில் போனால் சிந்திக்க வைக்குது. இதயத்தில் அந்த துடிப்பு, கோபதாபங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது ஆத்மாவால் தான். ஆத்மா வந்து உணர்ச்சி பூர்வமானதுன்னு முன்னே சொன்னேன் நான். வைசேசிகா முதல்ல சொல்லும்போதே
ஆத்மாவை வந்து உணர்ச்சி பூர்வமானது, அது ஒரு உணர்வு மையம்னு சொன்னது. அந்த உணர்வு மையம் எங்கே இருக்கு? உடலெங்கும் இருக்கின்றது. அதில் தான் மூளையில் சிந்திக்கிறதுக்கும் கோபதாபங்கள் இதயத்தில் வர்றதுக்கும் கல்லீரலில் ஆசை வருவதற்கும். மனுஷனுக்கு ஆசை எங்கிருந்து பிறக்குதுன்னா கல்லீரலில் என்று சொல்லுது இந்து மதம், உபனிஷத்தும் அப்படித்தான் சொல்லியிருக்கு, இப்போ தத்துவங்களும் அதைத்தான் சொல்லுது. நாம் சுவாசிக்கின்ற அந்த பிராணன், அந்த காற்று இருக்க, அந்த பிராணனும் அந்த பரம அணுவும், அதில் இருக்கிற பரம அணுக்களும் அந்த ஆத்மனின் வேலை தான். ஆத்மாவே சுவாசிக்கின்றது, எல்லா வேலையும் ஆத்மாவே செய்கின்றது. இந்த ஆத்மா சுவாசிக்கிற வரைக்கும் இந்த உயிர் உடலில் இருக்கும், இல்லைன்னா கிளம்பி வெளியே போயிடும். இது வைசேசிக்காவில் சொல்கிற ஆத்மத்தை பற்றி, ஆத்மா எப்படி ஒரு அங்கம்னு சொல்கிறத பற்றி. மனம்னு வரும்போது மனம் ஒரு உள்ளங்கம், ஏற்கனவே நான் சொன்னேன். ஆத்மாவிற்கும் புற உலகிற்கும் நடுவில் இருக்கிற விஷயம் இது. புலன்கள் வழி, ஐம்புலன் வழி வர்ற செய்திகளை மனம் என்ன பண்ணுது? எடிட் பண்ணுது. எதை பேஸ் பண்ணி? ஆத்மனின் விருப்பு வெறுப்பை பொறுத்து ஆசையை அடக்கியோ கூட்டியோ மனம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க, வெட்டி கொஞ்சம் ஒட்டி இதெல்லாம் பண்ணக்கூடியது மனம் பண்ணி ஆத்மாவுக்கு கொடுக்குது, ஃபீட் பண்ணுது விஷயத்தை. ஆத்மாவுக்கு ஃபீட் பண்ணும்போது அதனால வர்ற இம்பேக்ட், அதில் வெறுப்பு வெறுப்போ அதிர்ச்சி ஏதாவது இருந்தாலும் அந்த இம்பேக்ட் என்ன ஆகுது? அந்த ஆத்மாவின் மீது பிரதிபலிக்கின்றது. ஆத்மா பலிக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் மனத்தினுடைய வந்த செய்தி இதில் பிரதிபலிக்கின்றது. மனம் என்ன பண்ணுது? இன்பிட்வீன், அது ஒரு மெசஞ்சர் மாதிரி, புற உலகிற்கும் ஆத்மாவிற்கும் நடுவில் வேலை செய்கின்ற விஷயம் அங்கம் இது. புலன் வழி வர செய்தியெல்லாம் எடிட் பண்ணி கொடுக்குது, சிலதெல்லாம் ப்ளோ பண்ணி கொடுக்குது, சிலதெல்லாம் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்லி பதிய வைக்குது. இப்படியெல்லாம் பண்ணுற வேலை தான் மனத்தினுடைய வேலை. உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பரம அணுக்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களின் பரம அணுக்கள் நிறைய இருக்குது, அங்கங்கே பலவிதமாக மிக்ஸ் ஆகி மனம் என்கின்ற அங்கம் இந்த பரம அணுக்கள் எல்லா பரம அணுக்களோடும் தொடர்புடையது. எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப ஆப்வியஸ். சாப்பிடும்போது நாக்கில் இருக்கிற பரம அணு ருசி கொடுக்குது இல்லையா, அது எது ஜட்ஜ் பண்ணுது? மனம். காலில் காயமான வலி, நரம்பு மண்டலம் வழியாக அந்த வலி வரும்போது நமக்கு வலிக்குதுங்கிறது மூளைக்கு போயிட்டு அதை உணர்வது மனம். மனம்தான், மனத்தில் தான் எல்லா பரமாணுக்களும் கனெக்டட். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒன்று பார்க்குறோம், படிக்கிறோம், படிக்கிற விஷயங்களும் நாம் அறிந்து கொள்கின்றதும் நம்மளுடைய ஞானமும் எப்போவுமே மூளையில் பதிவாகுது, மூளையில் பதிவாகுதுன்னு சொல்லுவோம் பொதுவாக சொல்லும்போது. பொதுவாக சொல்லும்போது நம்ம படிக்கிறதெல்லாம் மூளையில் பதிவாகுது, நம்ம வேணுங்கிறப்ப அது எடுத்து கொடுக்குது, லைப்ரரியிலேருந்து எடுக்கிற மாதிரி. இப்படியெல்லாம் ஒரு பேச்சு உண்டு, வழக்கம் உண்டு, நம்பிக்கை உண்டு. நம்ம தத்துவங்கள் உபநிஷத்து இன்க்ளூடிங், நாம் படிக்கிறதும் நம்ம ஞானமும் மூளையில் பதிவாகி இருந்தால் நான் இறந்தவுடன் அந்த மூளை புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகின்றது, அவ்வளோதானா நம்ம ஞானம்? ஆத்மாவோடு போலையா வெளியில்? நம்ம மறுபிறப்புன்னு பேசுகிறோமே இந்து மதம், அப்போ அந்த பிறவிக்கு இந்த ஞானம் போகலையா? இன்னைக்கு நான் பண்ண தியானமெல்லாம் அடுத்த பிறப்பில் எனக்கு உதவாதா? நான் அறிந்து கொண்ட இந்த ஞானம் என்னை தொடராதா? என் பாவ புண்ணியம் மட்டும் தொடருமா? அப்படின்னா இல்லைன்னு சொல்லுது. உன்னுடைய ஞானம் நீ இந்த உடலை விட்டு பிரியும் போது ஆத்மாவோடு வெளியே போகும். ஆத்மாவோடு வேற என்ன போகும்? எல்லாரும் சொல்ற மாதிரி பாவ புண்ணியம் கூட போகும், அப்புறம் என் மனம் கூடவே போகும். ஆத்மா, எனது ஞானம், எனது மனம், பாவ புண்ணியம் எத்தனை போது வருங்க? உடலை விட்டு உயிர் போகும்போது உயிர் தனியா போயிடுது, இந்த ஆத்மா தனியா போயிடுது, தனியாக போகும்போது இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுது. இன்னும் எங்கேயாவது ஒரு உடல் இந்த உயிர் எடுத்திருந்தா, வேற ஏதோ ஒரு உயிர் வேற ஏதோ ஒரு உடல் எடுத்திருந்தா, என் பாவ புண்ணியத்திற்கேற்றார் போல் இந்த ஆத்மா அதனுடைய சாய்ஸில் போய் இறங்கிடும்.
எனக்கு இந்த உடல் பரவாயில்ல, இதிலிருந்து நான் முன்னேற முடியும், இந்த உடலின் மூலம் நான் முன்னேற்றம் காண முடியும் என நம்பி அந்த உடலுக்குள் நுழைந்து விடும். கொஞ்ச நாள் பார்க்கும், இது தெல்லவாரித்தனமான உடலில் தப்பாக வந்து புரிஞ்சதுன்னு நினச்சான்னா அந்த ஆத்மா வெளியே போயிடும், ஞானம் வெளியே போயிடும். வேற ஒன்று, இவன் இந்த உடலுக்குள்ளே வந்து பூந்தா இவங்ககிட்ட வசதி இருக்குது, தண்ணி அடிக்கிறதுக்கு லாயக்காக இருக்கும், இவங்ககிட்ட தினம் தண்ணி அடிக்க முடியும், நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியும்னு சொல்லி இன்னொரு ஆத்மா வந்து உட்காந்துரும். நீ பிறந்தபோது இருந்த ஆத்மா தொடர்ந்து இருக்கும் என சொல்லுவதற்கு இல்லை. ஏன், அந்த ஆத்மா பலத்தை பொறுத்து, இந்த முதல்ல இருந்த ஆத்மாவினுடைய பலத்தை பொறுத்து இந்த உடல் என் வளர்ச்சிக்கு உதவாது என தெரிந்தால் அந்த ஆத்மா கிளம்பி போயிடும். ஏன், மனம் எப்போ வேணால் வெளியே போயிடும், அது மாதிரி ஆத்மா கூட வெளியே போயிடும், வேணாண்டா இந்த உடல் எனக்கு, வேற ஒரு தெல்லவாரித்தனமான ஒரு ஆத்மா உள்ளே வந்து பூந்துடும். உன் நன்னடைத்தைகள் தொடர்ந்து வரலன்னா நீ வந்து உன்னுடைய தீய எண்ணங்களும் உன்னுடைய அழுக்குகளும் செயல்களிலே உங்ககிட்ட இருக்கிற ஒரு தூய்மையான பளிங்கு போன்ற ஆத்மாவையும் மனத்தையும் வெளியே அனுப்பிவிடும். இது லாய்க் இல்லை, இந்த டிச்சில் நான் குடியிருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடும். மனம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள், மனத்திலே இருக்கிற தூய்மை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதனால் இந்த அந்தராத்மாவின் தூய்மையும் மனத்தின் தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைசேஷிக்கா சொல்லும்போது ஆத்மாவும் மனமும் டூ சைட்ஸ் ஆஃப் காயின்னு சொல்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்கள், தலையாக பூவான்னு, அந்த மாதிரி இந்த பக்கம் தலையும் இந்த பக்கமும் பூவாய் ஆத்மாவும் மனமும் இருக்கும். இப்போ ஒரு உணர்வு, ஒரு காட்சி, எது கண்ணுக்கு முன்னால் ஒரு காட்சி, அது என் உணர்வை தூண்டுகின்றது. எந்த மாதிரி ஒரு உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு, கோபமோ தாபமோ வெறுப்போ விருப்போ ஏதோ ஒரு உணர்வை தூண்டுகின்றது. இந்த உணர்வின் அலைகளில் நான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை, நான் என் மனத்தை பின்தள்ளி ஆத்மனை முன்னால் நிறுத்தினேன். ஆத்மன் எந்த செயலும் பண்ணாது, அந்த வர்ற சிக்னலுக்கு ரியாக்ட் பண்ணாது, மனம் ரியாக்ட் பண்ணும். எதுக்காக ரியாக்ட் பண்ணும், இந்த ஆத்மாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி. இந்த ஆத்மனின் விருப்பு வெறுப்புகளில் உண்டான அலைவரிசைகளில் எது அந்தராத்மாவுக்காக மனம் வேலை செய்யும், அந்தராத்மாவில் இருக்கிற விருப்பு வெறுப்புகளுக்காக மனம் எடிட் பண்ணி கொடுக்கும், ப்ளோ பண்ணி கொடுக்கும், சுருக்கி கொடுக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி என் விருப்பு வெறுப்புகளை தூண்ட முடியாமல் மாண்ணணும்னு நான் நினைச்சான்னா என் மனத்தை நகர்த்தி ஆத்மாவை முன்னிறுத்துவேன். அப்படி ஆத்மாவை முன்னிறுத்தும் போது மனம் ஒன்றும் பண்ணாது. இந்த வருகின்ற என் அந்த அலைகளெல்லாம் இருக்க, ஐம்புலன்வழி வரும் செய்திகள் இருக்க, நான் காணுகின்ற காட்சி என்னை கிளர்ச்சி ஊட்டக்கூடிய காட்சிகள் இருக்க, அந்த கிளர்ச்சி ஊட்டும் காட்சிகள் என் மனத்தை தொடுவதற்கு வழியின்றி அதை நகர்த்தி இருப்பேன். ஆத்மா ஒன்றும் பண்ணாது, ஆத்மா வந்து எந்த ஒரு கிளர்ச்சியும் அடையாது, பேசாது இருக்கும். அதுதான் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆத்மாவும் மனசும் ஒரு போல இருக்கும், ஆனால் இது ரியாக்ட் பண்ணாது, இது ரியாக்ட் பண்ணும். நடுவில் அந்தராத்மா, அந்தராத்மாவில் மனம் ரியாக்ட் பண்ணால் அதில் பிரதிபிகள் பதிவு, அந்த பதிவு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்கும், இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமா அப்படின்னு கேட்கும். நான் 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 சொல்கிற அந்த தன்னை தானே உருவாக்கி கொண்ட ஆத்மன் தானே உருவாக்கிச்சு இந்த அந்த ஆத்மாவை, அந்த அந்த ஆத்மா அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். போ ஆத்மனே அது, அதுதான் நான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் எல்லாம். ஆத்மன் தான் நான் நினைக்கும் போது அந்த ஆத்மா கரைந்து விடும், ஒன்றும் பண்ணாது, தூய்மை அடைந்து பளிங்கு போலாகிவிடும். அப்போது மனமும் பளிங்கு போலாகிவிடும். மனமும் பளிங்கு போலாயே அந்தராத்மாவும் பளிங்கு போல் ஆயிடுச்சுன்னா அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆத்மா உயர்வடையும். மனம் என்கின்ற அந்த பரம அணு அதனுடைய எதுலேருந்து வந்தது சார், அக்னியிலேருந்து வந்ததா இல்லை நீர்லேருந்து வந்ததா இப்படின்னு கேட்டால் அது எதிலிருந்தும் இல்லை. மனம் என்கின்ற பரமாணு மனம் என்கின்ற பரமாணு தான். அது எந்த ஒரு பொருளிலிருந்தும் எந்த ஒரு பொருளினுடைய பரமாணுவும் அல்ல. இந்த பரமாணு மனம் என்கின்ற பரமாணு ஒரு நேரத்தில் ஒன்று தான் கையாளும், அதுக்கு மேலே ஜாஸ்தி நிறைய கையாளுனா அவன் குழப்பம் அடையிறான்னு அர்த்தம் இல்லையா, கையாள முடியாது.
அதனால் அப்படி பண்ணாது. சில பேர் அஷ்டவர்தினிகள் என்று சொல்லுவாங்க, எட்டு பக்கத்தில் இந்த கேள்வி வந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பதில் சொல்லுவாங்க. அதுக்கு பொறுப்பு ஷிஃப்ட்டுன்னு, அது சைக்காலஜியில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் உண்டு. இந்த மனம் என்கின்ற பரமாணுக்கு ரூபம் இருக்குது, ஆகாயம் மாதிரி, காற்று மாதிரி, காற்று கூட இல்லை, காற்று கூட ரூபம் உண்டு, ஆகாயம் மாதிரி, காலம் மாதிரி ரூபமற்றதெல்லாம் இல்லை. மனம் என்பது ரூபம் உள்ளது தான், அந்த ரூபம் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அது நைனாம் ஸ்டேஜில் பார்த்தா நல்லா புரியும், அதாவது இன்னும் மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது புரியும். சுருக்கமாக மனம் ஆத்மாவை போன்றதே அப்படின்னு எடுத்துக்கிட்டு, டூ சைஸ் ஆஃப் த சேம் காயின் சொல்லிட்டு, ஆனால் ரெண்டுக்கும் தன்மை வேறு. இது இன்னைக்கு மனத்தை பொறுத்த வரைக்கும் போதும், அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். என்ன நேர்களே, வைசாஷிக்காக்குள்ளார போய் பார்த்தோன்னே எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கோ, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? நன்றி, வணக்கம்.